வணக்கம் மக்களே. இந்த கும்பல் தான் காலைல ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு நம்ம உஜ்ஜானி மகாகாளேஸ்வரை பார்க்க ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். உஜ்ஜானினாலே ஃபேமஸ் இந்த மகாகாளேஸ்வரர் தாங்க. அதுவும் நம்ம கரெக்டாக இந்த சிவராத்திரி அன்றைக்கு வந்திருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்குது. என்னோட ஆலையில் இடத்துல கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. இந்த சிவராத்திரி அன்றைக்கி சிவனை பார்க்க ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொடுத்து வச்சுருந்தா தான் இதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறதுனால தான் ஒரு வேளை இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு தெரியல. அவன் பேரிகேட்லாம் கிராஸ் பண்ணி இந்த பொங்க குதிக்கிறானுங்க குரங்கு மாதிரி. இங்கே தான் நீங்கள் செருப்பு டோக்கன் போட்டு வைக்கணும். இந்த இடத்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் கூட்டமாக இருந்தப்போ நீங்கள் சாமி பார்க்க வந்தீங்கன்னா இந்த இடத்த எங்கே இருக்கு நீங்கள் மறந்துடுவீங்க. நாங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டோம். இங்கே எப்போவுமே இவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க. இந்த சிவராத்திரினால தான் இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இல்லைனா இந்த சாமியை நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி சிவராத்திரினால இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அது வந்து விஐபி லைன், இது வந்து ஃப்ரீ தர்ஷன். நம்ம ஃப்ரீ தர்ஷன்லேயே போகிறோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே கூட்டமாக தான் இருக்குது. ஒன்று கேட்டால் இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இங்கே அதே மாதிரி நிறைய பக்தர்களும் வந்து சிவனை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி பொம்பளைங்க லேடிஸு அப்புறம் குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே வந்து நிம்மதியாக சாமி பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவருக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த 12 ஜோதிர்லிங்கம் எங்கெங்கெந்த ஊரில் இருக்குது இதை பற்றி தான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரீங்க. அது நம்ம ஊரில் தமிழ்நாடு முதற்கொண்டு வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு ஜோதிர்லிங்கத்தை பற்றி சிவத்தில் அப்படியே வால் பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளும் மெயின் மூலஸ்தானம் கிட்ட ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லாங் ஷாட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க ஜோதிர்லிங்கத்தை. நீங்கள் பார்த்த அந்த ஆரோ மார்க் தான் மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கம். நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க. அதான் மகாகாளேஸ்வர். நல்ல ஆனந்தமான தரிசனம் கிடச்சிட்டு நாங்கள் கோயிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் கோயிலோட கலச கோபுரம். நம்ம ஊரில் வந்து கலசம் மேலே வச்சுருப்பாங்க. இந்த ஊரில் அந்த ஊர் கொடியை வந்து மேலே வச்சுருக்காங்க. இதுதான் வித்தியாசம் அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும். மக்களே, இதுதான் வந்து மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கத்துடைய மூலஸ்தலம். கைஸ், நம்ம பின்னால் இருக்கிறதான் வந்து மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கம். 12 ஜோதிர்லிங்கம் இது முக்கியமான ஜோதிர்லிங்கம். மகாகாளேஸ்வரர்னு சொல்கிறது வந்து காலபைரவருடைய ஸ்டேட்டாக காலபைரவருக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு இது விஷயம். டைமை ஃப்ரீஸ் பண்ணுற பவர் இருக்குது தான் இருக்குது. ஸோ இங்கே பாஸ்ட் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அதை ஒரே டைமில் அழிக்கிற இது கூட இதில் இருக்குது. வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவம் எப்போவுமே கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடச்சி அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம கோயிலேருந்து வெளியே வந்து அடுத்த இடத்துக்கான பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அடிச்சுட்டு பிடிச்சிட்டு போய் பிரசாதம் வாங்கிட்டு பார்த்தா ஜவ்வரிசி பாயசம் ஊற்றுறாங்க. நம்ம ஊரில் ஆச்சு பொங்கலும் புளியாகதையும் போடுவாங்க. இந்த ஊரில் என்னடா ஜவ்வரிசி பாயசம் வித்தியாசமாக ஊற்றுறாங்க. என்னது பாங்குப்பாளா? ஐயோ, இது ஜவ்வரிசி பாயசம். ஜவ்வரிசி பாயசம் ஒரு வழியாக நம்ம மகாகாளேஸ்வரர் நல்லா தரிசனம் பண்ணுறதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து காலபைரவரை பார்க்க ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கோம். இருக்க முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால்பைரவர் டெம்பிள் போகிறோம். ஸோ இந்த மாதிரி பக்கா வடக்கன் மாதிரி நம்ம தயாராகிட்டோம்ல. சிம்புவோட மாநாடு படத்தில் இந்த காலபைரவர் கோயிலேருந்து தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த காலபைரவர் நிறைய பேருடைய குலதெய்வ கோயிலாக கூட இருக்குது. கைஸ், இப்போ நம்ம கால்பைரவர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு நடந்து போயிட்டுருக்கோம். கைஸ், இது கரெக்டாக உஜ்ஜானிலேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உஜ்ஜானி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை வந்து மகாகாளேஸ்வரர் கோயிலேருந்தோ நீங்கள் ஆட்டோ பிடிச்சோ
இல்லை இங்கே வந்து பஸ் பிடிச்ச கூட வரலாம். ஸோ கரெக்டாக 6-7 கிலோமீட்டருக்குள்ளே ஆகுது. அதே மகாகாலேஸ்வரர் வந்து ஒரு விதத்தில் அவங்க கும்பிட்றாங்கன்னா, இந்த காலபைரவரை வந்து நிறைய மக்கள் வந்து கும்பிடுவாங்க. வழிபாட்டு முறையும் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் இவருக்கு வந்து மதுபானமும் இவருக்கு வந்து படையலாக படைப்பாங்க, நான்வெஜ் படையலாக படைப்பாங்க. நம்ம ஊர் ஐயனார் கோயில் மாதிரி இவங்களும் வந்து நான்வெஜ்லாம் வந்து படைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயிலோட கோபுரங்க. நம்ம ஊர் கோபுரம் வந்து எப்படி அந்த முக்கோண வடிவில் இருக்குமோ, இவங்க கோபுரம் வந்து அரண்மனை வடிவில் இருக்குது. ஸோ இப்படி தான் இவங்க கோபுரம் எல்லா கோயிலும் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடச்சிட்டு வெளியே வந்து கோயில் குளத்தில் குளிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் எத்தனை வந்த இதில் வந்து மாற்று துணி எதுவுமே இல்லாதனால நாங்கள் குளிக்காமையே போயிட்டோம். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக வந்து என்ன பஸ் ஸ்டாப் இது பார்த்தீங்களா, இது மாதிரி டப்புனு வந்து கேமரா எடுக்கும்போது இண்டோரில் இருக்க ஒரு பேர் என்னங்க இண்டோர் பஸ் ஸ்டாப் வந்து இப்போ நான் ஓம்காரேஸ்வரர் பஸ் ஏற போகிறோம். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? அது நீங்கள் ஏன்னா இண்டோரில் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் நீங்கள் கேட்டு வந்துருக்கேன். இங்கேருந்து இப்போ நம்ம வந்து ஓம்காரேஸ்வரர் ஜோதிலிங்கம் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம். நம்ம ஊர் தமிழ்நாடு மாதிரி போனவங்களாம் பஸ்ஸு கிடையாது, சீன்லாம் கிடையாதுங்க. ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் பஸ் தான். இத்தனைக்கும் சிவராத்திரின்றப்பயே இவ்வளோ கம்மியாக பஸ் விட்றாங்க. நம்ம ஊரெலாம் சிவராத்திரி என்றப்போ அந்த கிரிவு நடக்கும் போதெல்லாம் திருவண்ணாமலை விடுற மாதிரி அவ்வளோ பஸ்லாம் கிடையாது, கம்மி தான். அந்த ஊரில் அதே மாதிரி இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, என் 10 ஆளாக வாயில் வந்து பீடா போட்டு மெல்லி மெல்லி மென்று 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 என் பக்கத்தில் இருக்கிற மேலேயே என் ஸ்மெல் வருது இப்போ வர. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மைண்ட் செட் அப்படியே ஆகிடுது. ஊர் க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் ஊருக்காரங்க க்ளீனாக இல்லை, வாயில் தான் ஒன்று வச்சுருந்தான் இருக்காங்க. இங்கே வந்து இங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த ஓம் பரிசர் போகிறதுக்கு 140 ரூபா வாங்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, 140 ரூபா. வேறு பஸ் ஆப்ஷன் கிடையாது. இண்டோர்லேருந்து 140 ரூபா கொடுத்தா நீங்கள் போய் வாங்க.